சாய்ராம் ருத்ரசாய் அன்பர்களுக்கு வணக்கம். தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் உத்தரவின் பேரில் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது சாய் அஷ்டோத்திர சத நாமாவளிகளில் வரக்கூடிய இரண்டு நாமாவளிகளின் விளக்கம். வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம். சாயிநாதரின் ஜீவிதமும் சரி, அவருடைய உபதேசங்களும் சரி, அவருடைய லீலைகளும் சரி, எல்லாமே நம்முடைய மன மாசுக்களை அகற்றி மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு நம்மை உயர்த்துகின்றன. சாய் அஷ்டோத்திர சத நாமாவளிகளில் அனந்தாய நம, ஆனந்ததாய நம என இரு நாமாவளிகள் இருக்கின்றன. இரண்டுக்கும் இடையில் ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம். ஆனால் அந்த ஒரு வித்தியாசத்தில்தான் எவ்வளவு பெரிய தத்துவம் மறைந்திருக்கிறது. அந்த இரண்டு நாமாவளிகளுக்கும் பொருத்தமாக பாபா எத்தகைய அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார் தெரியுமா? முதல் நாமாவளியின் பொருள் ஆனந்தமாக இருப்பவர் என்பதாகும். இரண்டாவது நாமாவளியின் பொருள் ஆனந்தத்தை வழங்குபவர் என்பதாகும். நாம் ஒருவரிடம் ஒன்றை கேட்டால் நாம் கேட்டது அவரிடம் இருந்தால்தான் அவரால் அதை நமக்கு கொடுக்க முடியும். தன்னிடம் இல்லாத ஒன்றை அவரால் நமக்கு தர முடியாது. அப்படியே இருந்தும் அவர் நமக்கு அதை கொடுத்தாலும் அவரிடம் அது குறைந்துவிடும். ஆனால் சாயிநாதரிடம் நாம் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் அவரிடம் அது குறைந்துவிடப் போவதும் இல்லை. எப்போதும் ஆனந்தமாக இருக்கும் சாயிநாதர் நாம் வேண்டுகின்ற ஆனந்தத்தை நமக்கு வழங்குவதுடன் அவரும் ஆனந்தம் குறையாதவராக காணப்படுகிறார். அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். அந்த பூரணத்திலிருந்தே இந்த பூரணம் தோன்றியுள்ளது. பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்த நிலையிலும் பூரணம் அப்படியே இருக்கிறது. ஆனந்தமயமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கும் சாயிநாதரிடமிருந்து நாம் ஆனந்தத்தை கேட்டு பெற்றாலும் கூட அவரிடமிருக்கும் ஆனந்தம் அணுவளவும் குறைந்துவிட போவதில்லை. இத்தகைய ஆனந்தம் குறைவின்றி அவரிடம் நிலைத்திருப்பதற்கு என்ன காரணம்? அந்த ஆனந்த அனுபவத்தை எந்த குருநாதரிடமிருந்து எந்த வகையில் அவர் பெற்றார்? இது பற்றி சாயிநாதரே ஒரு கதையின் மூலமாக கூறியிருக்கிறார். ஒரு முறை புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்த நான்கு பேர் பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் மூவர் பிரம்மத்தை அடைவதற்கான வழிகள் குறித்து வெவ்வேறு விதமான கருத்துக்களை கொண்டிருந்தனர். நான்காம் மாணவரோ நம்முடைய அனைத்தையும் பரிபூரணமாக குருவின் திருவடிகளில் அர்ப்பணித்துவிட்டு அவரை சரணடைவது ஒன்றே பிரம்மத்தை அடைவதற்கான சரியான வழி என்றார். இந்த நான்காவது நபராக பாபா குறிப்பிட்டது தம்மைத்தான். இப்படியாக அவர்கள் பேசிக்கொண்டு காட்டுப்பாதையில் போய்க் கொண்டிருந்த போது எதிரில் வந்த காட்டுவாசி ஒருவன் அவர்களிடம், நீங்கள் யார்? இந்த காட்டுக்குள் ஏன் போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், தாங்கள் பிரம்ம ஞானத்தை கண்டறிவதற்காக செல்வதாக சொன்னார்கள். பிரம்ம ஞானத்தை பற்றி காட்டுவாசிக்கு என்ன தெரியும்? எனவே அவன், உங்களை பார்த்தால் பசியில் களைத்து போனவர்களாக தெரிகிறது. என்னிடம் இருக்கும் உணவையும் தண்ணீரையும் தருகிறேன். சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். அப்போதுதான் உங்கள் களைப்பு நீங்கும். அடர்ந்த இந்த காட்டுக்குள் சென்றுவிட்டால் சென்ற வழியில் திரும்புவதற்கு தெளிவும் கிடைக்கும் என்றான். தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவனாக நினைத்து அவன் தரும் உணவை ஏற்றுக்கொள்வதா என்று எண்ணி அவர்கள் மறுத்துவிட்டனர். அடர்ந்த அந்த காட்டுக்குள் அலைந்து திரிந்து சோர்ந்து போன அவர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்த வழியை தெரிந்து கொண்டு திரும்பினர். வழியில் அதே காட்டுவாசி எதிர்பட்டார். நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை, அதனால்தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். நீங்கள் செல்லும் வழியில் யாரேனும் எதிரில் வந்து உங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தால் இறைவனே அதை அனுப்பியதாகத்தான் அர்த்தம். அதை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றால் போகும் காரியம் நிறைவேறாது என்று அந்த காட்டுவாசி கூறினான். அவன் மீண்டும் அவ்வளவு வற்புறுத்தி சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் முதல் மூன்று பேர் தங்கள் போக்கிலேயே சென்று விட்டனர். ஆனால் நான்காம் மாணவனான பாபா அந்த மனிதனின் பேச்சில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டவராக அவர் அன்புடன் கொடுத்த உணவையும் தண்ணீரையும் ஏற்றுக்கொண்டு
அவனுக்கு தன் நன்றிகளை தெரிவித்து விட்டு பிரம்ம ஞானத்தை தேடி தமது பயணத்தை தொடர்ந்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு குருநாதர் பாபாவின் எதிரி வந்தார். பாபா அவரிடம், தாங்கள் எனக்கு பிரம்ம ஞானத்தை காட்டியருள வேண்டும் என்று நயத்துடன் கேட்டுக்கொண்டார். அந்த குருநாதர் ஒன்றும் பேசவில்லை. பாபாவின் கால்களை நீண்ட கயிற்றின் ஒரு முனையில் கட்டிவிட்டு பாபாவை அங்கிருந்த ஒரு கிணற்றில் தலைகீழாக தொங்கவிட்டு விட்டார். கயிற்றின் மறுமுனையை கிணற்றின் அருகிலிருந்த மரத்தில் கட்டிவிட்டார். பிறகு தன் போக்கில் சென்று விட்டார். கிணற்று நீருக்கும் பாபாவின் தலைக்கும் இடையில் சில அடிகளே இடைவெளி இருந்தன. சுமார் 5 மணி நேரம் பாபா அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தார். பிறகு அங்கு வந்த குருநாதர் பாபாவிடம், நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் பேரானந்த நிலையில் திளைத்திருக்கின்றேன் என்றார் பாபா. உடனே அந்த குரு பாபாவை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார். குருவின் அருகில் தாம் இருந்த காலத்தை பற்றி கூறுகையில், தாம் மிகுந்த பரமானந்தத்துடன் இருந்ததாக கூறியிருக்கிறார் பாபா. பாபா சொன்ன இந்த கதையை பாபாவே உருவாக்கி சொன்ன கதையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் தாமே சத்குருவாக தோன்றிய ஸ்ரீ ஷீரடி சாயிநாதருக்கு குருநாதர் ஏது? குருநாதரின் அருமையும் அவசியமும் பற்றி குருவின் ஆணையை ஒரு சீடன் எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி சாதாரண பக்தராகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாபா இப்படி கூறியிருக்கலாம். பிரம்ம ஞானமும் பேரானந்தமுமே வடிவமான ஸ்ரீ சாயிநாதர் தம்மை முழுவதும் நம்பி சரணடைந்த பக்தர்களின் குறைகளையெல்லாம் இல்லாமல் செய்து அவர்களை ஆனந்தத்தில் திளைக்க செய்து ஆனந்தமாகவும் ஆனந்தத்தை வழங்குபவராகவும் இருக்கிறார். ஓம் சாய்ராம். அன்றாடம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ருத்ரசாய் டிவி.